ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி ஒரு ஜாவா டெவலப்பராக மாறுறது அப்படின்ற ஒரு ரோட் மேப் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது ரோட் மேப்னு எக்ஸாக்டாக சொல்கிறத விட இதில் வந்து நீங்கள் என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் டெவலப்பர் பொசிஷனுக்கு எய்ம் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சீனியர் டெவலப்பராகவே இருந்தாலும் நீங்கள் ஜாவாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப நல்லா ஜாவாவில் இருக்கேன், பட் ஆனால் நிறைய கான்செப்ட் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இதில் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கோட் பேஸ் பார்க்குறீங்க, ஜாவாவோட கோட் பேஸ் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப இது வந்து புதுசாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம உங்களால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஜாவா கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் த வீடியோவில் இருக்க டாப்பிக்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு மேலே இருக்க டாப்பிக்கு நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே வந்து மாறும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து இன்டெப்த்தாக லேர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலமா வெறும் டுட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து ஜாவா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நாட் பாசிபிள். நீங்கள் டுட்டோரியலை பார்த்து அதை வந்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஜாவா கற்றுக்க முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து டுட்டோரியல் ஹெல்ல போய் மாட்டிக்க மாட்டீங்க. டுட்டோரியல் ஹெல்னா என்னன்னு தெரியல, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரீ லேர்னிங் ரிசோர்ஸஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிகினர்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஜாவா டெவலப்பராக மாற முடியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ரிசோர்ஸுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கான சின்டாக்ஸை கற்றுக்கணும். பேசிக் சின்டாக்ஸ் இந்த சென்ஸ், நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்கன்னா, இப்போ வந்து இங்கிலீஷ் எடுத்துப்போமே, இங்கிலீஷில் வந்து ஒரு சில கிராமர் இருக்கும், அந்த கிராமரில் பேசினா தான் அதுலேருந்து உங்களுக்கு மீனிங் கன்வே ஆகும் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இருக்க கிராமர் தான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்டாக்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிறது மூலயமா நீங்கள் ஜாவாவில் எழுதுகிற கோட் எல்லாமே வந்து ஒரு மிஷினுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஜாவாவோட சின்டாக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சின்டாக்ஸ் கற்றுக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் கற்றுக்கணும். டேட்டா டைப்ஸ்னால் இதில் வந்து இன்டீஜர், கேரக்டர், பூலியன், இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன நீங்கள் கற்றுக்கோங்க. இதில் ப்ரிமிட்டிவ்ஸ், நான் ப்ரிமிட்டிவ்ஸ், இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் கற்றுக்கணும். எப்படி வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அந்த வேரியபிளில் நீங்கள் ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து எப்படி போய் ஸ்டோர் ஆகுது, மெமரி அட்ரஸில் எப்படி வந்து அது பாயிண்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், என்னது இது கோடிங்கே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய பெரிய ஜாவா கோடை ரன் பண்ணுறப்போ ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு சில சில்லி மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுலாம் உங்களால் ஈஸியாக டீபக் பண்ணுறதுக்கு இந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் டீபக் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷனல்ஸ். கண்டிஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் கண்டிஷனல்ஸ்ன்ற ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க, ஸ்விட்ச் கண்டிஷனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா என்னால் ஓட்டு போட முடியும், அண்டு எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு எனக்கு வந்து 50 கிலோக்கு மேலே இருக்கேன் அப்படின்னா வந்து என்னால் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா என்னால் பிளட்டும் டொனேட் பண்ண முடியாது, அண்ட் என்னால் ஓட்டும் போட முடியாது. அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சில அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷனல்ஸை கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னதுனா ஒரு பீஸ் ஆஃப் கோடை ஒரு இடத்துல வந்து சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது எத்தனை தடவை வேணால் திருப்பி திருப்பி கால் பண்ணிப்பீங்க. அடுத்தது வந்து லூப்ஸ். லூப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து லூப்ஸ் வந்து வரும். இதில் வந்து வைல் லூப் இருக்குது, டூ வைல் லூப் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார் லூப் இருக்குது. ஃபார் லூப்லேயே வந்து இப்போ ரீசெண்டாக என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டிங். எக்ஸப்ஷன் ஹேண்டிங்கில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்ட் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது, அன்செக்ட் எக்ஸப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எரர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ செக் எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷனாக ஆல்ரெடி செக் பண்ணி நீங்களே வந்து த்ரோ பண்ணீங்கன்னா செக்ட் எக்ஸப்ஷன். அன்செக்ட் எக்ஸப்ஷனாக உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு எரர் வந்து த்ரோ ஆகும், அது வந்து நீங்கள் ஜென்ரிக்காக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எரர்ஸ் அப்படின்னா நீங்களே வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற நேரத்தில் வந்து எரர், ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் மெமரி இந்த மாதிரிலாம் எரர்ஸ் வந்து ஜாவாவில் உங்களால் பேக்கெண்ட் நல்லாவே பண்ண முடியும், பட் ஆனால் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஜாவாவில் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு ஜாவா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இல்லை நீங்களே ட்ரை பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் வந்து கற்றுப்போம். ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம்ஒர்க்கில் இப்போ பாப்புலராக இருக்க ஃப்ரேம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட். ஸோ ரியாக்ட் வந்து ஓடியன் ஸ்கூலில் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் மூலமா வந்து சொல்லித்தராங்க. இதில் வந்து 3 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரெடியாக நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கணுமோ அது வந்து சொல்லித்தராங்க. இந்த பூட் கேம்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து இருப்பாங்க, ஸோ தட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் உடனே கேட்டுக்க முடியும். அண்ட் இங்கே வந்து எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான், அண்ட் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நிறைய கொடுப்பாங்க. சரி, இதுக்கு வந்து நான் போய் உடனே அந்த கோர்ஸை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தான் வந்து ஒரு டெமோ வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெமோ அட்டன் பண்ணுறது மூலியமாக இந்த பூட் கேம்ப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பூட் கேம்ப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டிங்கில் வந்து எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸுமே இருக்குது. அண்ட் இதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ரியாக்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்குது, ரியாக்ட் கற்றுக்கிறது மூலியமாக நீங்கள் என்னென்ன ரோல்ஸ்லாம் போகலாம்
உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து Q&A செஷன்ஸுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மூலமா வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் லைவாகவே கேட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டெமோ புக் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல வந்து புக் டெமோ பட்டன் இருக்கும். அந்த புக் டெமோ கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், அவங்களே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏன் இந்த டெமோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான கெரியர் எடுத்துட்டு போகணும், இல்ல நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க வெப் டெவலப்மெண்ட்குள்ள இல்ல ரியாக்ட் டெவலப்மெண்ட்குள்ள நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த டெமோ அட்டன் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கெரியர் கேப் இருக்கு, அந்த கெரியர் கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா இது வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாக்கலாம். ஸோ இந்த பூட் கேம்ப் மூலியமா என்ன நடக்கும், யாரெல்லாம் பேச இருக்கா அப்படின்னு கேட்டாலுமே அதுவே வந்து இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாக்கலாம். நான் நிறைய பேருக்கு இன்சிஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பேஸ் லேர்னிங். நீங்க எது பண்ணாலும் ப்ராஜெக்ட் பண்ணி அதுல இருந்து கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பூட் கேம்ப்லயுமே வந்து உங்களுக்கு ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து சொல்றாங்க, லைக் ஃபிளிப்கார்ட்டா இருக்கட்டும், இல்ல அமேசானோட க்ளோனா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸ் க்ளோனு அண்ட் அமேசான் பிரைமோட க்ளோனு, இல்ல ஒரு பேங்க் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஃப்ரண்ட் அண்ட் க்ளோல் பண்றது மூலியமா உங்களால வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்டெப்தா கத்துக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓடின் ஸ்கூல்ல 500+ ஹயரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அண்ட் 4000+ ஆக்டிவ் லேர்னர்ஸ் இருக்காங்க. நீங்களுமே கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ரியாக்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்க டெமோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டெமோவை கம்ப்ளீட்டா அட்டன் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். So do check out Odin School. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து DSA டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். நீங்க வந்து ஒரு ஜாவா டெவலப்பரா மாற போறீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இன்டெப்தா நீங்க பாத்துக்க வேண்டாம். நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ஜென்ரிக்கான ஒரு ரோல் ஃபாலோ பண்றீங்க, ஜென்ரிக்கான ஒரு ரோல் வந்து நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க வந்து DSA கத்துக்கலாம். DSAல நீங்க கண்டிப்பா கத்துக்க வேண்டிய சில டாபிக்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அரேல வந்து எப்படி மெமரி அலோகேட் ஆகுது அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லிங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ் இது வந்து பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர், இது எப்படி இருக்காதுன்னு வந்து கண்டிப்பா நீங்க கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஜாவாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊப்ஸ்ல என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ப்ரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணி அதில் வந்து கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய சில டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கேப்சுலேஷன், பாலிமாஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி 4 பில்லர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இன்டர்ஃபேஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளாஸஸில் எப்படி வந்து நீங்கள் ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறது, இதில் வந்து சில டைப்ஸ் இருக்கும், பிரைவேட், ஸ்டாட்டிக், வாய்ட் மெயின் அப்படின்னு போடுவாங்க, இது ஏன் போடுறோம் அப்படின்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அக்சஸ் மாடிஃபைர்னு ஒன்று இருக்கும், ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ப்ரொடெக்டடு, அந்த மாதிரி வந்து சில அக்சஸ் மாடிஃபைர்ஸ் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டேபிள் இருக்கும், அது வந்து நல்லா புரிஞ்சு கற்றுக்கோங்க. ஊப்ஸ்ன்றதை வந்து ஒரு கான்செப்டாக பார்க்காம இதில் நீங்கள் எப்படி படிக்கணும்னா எல்லா கான்செப்டும் எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஊப்ஸை வந்து நல்லா மண்டையில் வந்து பதிய வைக்க முடியும். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். வீல் ப்ரொசீட் வித் பேக்கேஜஸ். பேக்கேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் கோடை வந்து கிளப் பண்ணி ஒரே இடத்துல போட்டு வைக்கிறது, பேசிக்கலி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டு வைக்கிற மாதிரி தான் வந்து பேக்கேஜஸ்ன்ற கான்செப்ட். இது வந்து நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து தெரியும் யூட்டில் அப்படின்னா யூட்டிலிட்டி பேக்கேஜஸ் எல்லாமே இருக்குது, ஐஓ அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேட்டட் பேக்கேஜஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கோங்க. ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைலை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, எண்ட் ஆஃப் ஃபைல்னா என்ன அப்படின்ற நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஏபிஐ காலை ரிசீவ் பண்ணுறது அண்ட் ஏபிஐ கால் வந்து ஃபயர் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. இப்போ ஏபிஐ கால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஒரு சிஸ்டம்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு டேட்டாவை வாங்குவீங்க, இல்லை மற்ற சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு டேட்டா வந்து உங்ககிட்டருந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, இதுதான் வந்து ஏபிஐ கால்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் போகலாம். அட்வான்ஸ் கான்செப்ட்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவா. இதனால தான் வந்து C++ல வந்து நிறைய பேர் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஜாவாக்கு மூவ் ஆகுறாங்க. தென் வந்து கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க. ஈவன் நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக்க சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாவோட கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அங்கே எங்கேன்னு கண்ணாப்பினு யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கடுத்து வந்து சீரியலைசேஷன். சீரியலைசேஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பைட் அரேவாக மாற்றுறது, ஒரு பைட் அரேவை திருப்பி ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து சீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து நெட்ஒர்க்கிங் அண்ட் சாக்கெட்ஸ். நெட்ஒர்க்கிங் அப்படின்னா வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எப்படி ஒன்றா கனெக்ட் பண்ணி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு நடுவில் வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சாக்கெட்ஸ்னால் என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஒருத்தரையும் எல்லா டேட்டா கேட்கறதுக்கும் ரெக்வஸ்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு டனல் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டனலுக்கு நடுவில் வந்து டேட்டாவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, இதுதான் வந்து சாக்கெட்ஸ். அதுக்கடுத்து வந்து ஜெனரிக்ஸ் அப்படின்றது நீங்கள் நல்லா கற்றுக்கணும். ஜெனரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து ஜெனரிக்ஸ் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜை ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற அதே டேட்டா டைப்பில் தான் அவங்க வந்து டேட்டாவை கொடுக்கணும்
பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டான டேட்டா டைப் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி சினாரிஸில் வந்து ஜென்ரிக்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 GB ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா 100 GB டேரெக்டாக நம்மளால் ஒரே ரெக்வஸ்ட்டில் எடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த 100 GB வந்து கட் பண்ணி 10 KB பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணி அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா கன்சியூம் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா ஸ்ட்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவை வந்து ஃபார்வேர்டில் ரீட் பண்ண முடியும், பேக்வேர்டில் ரீட் பண்ண முடியாது. இதை வந்து நல்லா கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து JVM ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. JVM அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா வேர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா வேர்ச்சுவல் மிஷின் தான் வந்து ஜாவா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடு வந்து ஒரு இடத்துல ரைட் பண்ணிவிட்டு மற்ற நிறைய டிஃப்ரெண்டான டிவைசஸில் கூட உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால தான் வந்து JVM வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ் கலெக்ஷன் தான் வந்து ஜாவாவோட ஒரு செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ C++ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சும்மாவே வந்து மெமரி எரரு, செக்மெண்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எரர் அடிக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஜாவா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் மூலமா வந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து மெமரி லீக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அக்கர் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்ஸ். ஒரு த்ரெட்டை வந்து எப்படி நீங்கள் ஸ்பான் பண்ணணும், அந்த த்ரெட்டை வந்து எப்படி வெயிட் பண்ணுறது, த்ரெட்டோட ஸ்டேட் என்ன, பார்க்கிங் ஸ்டேட்னா என்னது, அது வந்து ரெடி ஸ்டேட்டில் இருக்குன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும்னா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பில்டு டூல்ஸ். பில்டு டூல்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து தெரிஞ்ச 3 பில்டு டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேவன், கிரேடல் அண்ட் ஆண்ட். இப்போ கிரேடல் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. மேவன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. அண்ட் ஆண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். நீங்கள் யூஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற கம்பெனியை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற பில்டு டூல் வந்து மாறும். பட் ஆனால் மேவன் ஆச்சு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கற்று வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ வெப் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து எனக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி. நான் ஜாவா டெவலப்பர் ஆகணும், ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிக்கிறேன், நான் வந்து ஸ்ப்ரிங் படிக்கணும், ஸ்ப்ரிங் போர்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாவா ஸ்ப்ரிங்கும் ஸ்ப்ரிங் போட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸ்ப்ரிங்குன்றது நீங்களே எல்லாமே செட்டப் பண்ணுவீங்க. ஸ்ப்ரிங் போட்டுன்றது ப்ரொடக்ஷன் லெவலுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலேயுமே நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸ்ப்ரிங் கற்றுக்கிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸு. ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய வேலைகள் வந்து பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ORMs. ORMsனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டேட்டாவை போடுறதுக்கு, நீங்கள் வந்து குவெரிஸ் எழுதுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் தேவையான டேட்டாவை கெட்டர் செட்டர் மூலமாக செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை டேரெக்டாக இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுவே கரெக்டாக போய் ஒரு டேபிளில் போய் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து ORMனு சொல்லுவோம். இதை நீங்கள் எப்போ கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் SQL குவெரிஸ்லாம் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ ORMல சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து JPA அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஜகார்டா பிரசிஸ்டன்ஸ் APIன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுற ஒரு API. அதுக்கப்புறம் ஹைபர்நெட். ஹைபர்நெட்டாக என்னன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா வந்து ஹைபர்நெட்டுன்றது ஒரு டைப் ஆஃப் ORM தான். பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு குவெரியாக மாற்றி அதுவே வந்து டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணிவிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து EBIN அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து லாகிங். இப்போ லாகிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாகிங்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் system.out.println பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணி லாக் போடுவோம். ஒரு ஒரு அக்சஸ்க்கும் ஒரு ஒரு டெலீட்டுக்கும் ஒரு ஒரு ரீடுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷனுக்கு இதில் வந்து எப்படின்னா இன்ஃபோ, சிவியர், வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சில டைப்ஸ் ஆஃப் வார்னிங்ஸ்லாம் இருக்குது. இதில் என்னென்ன லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து log4j யூஸ் பண்ணுவோம். log4j இப்போ log4j2 வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து SLF4j அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணி லாகிங் வந்து கற்றுப்போம். டைம் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அண்ட் தென் வந்து லாக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைப்ரரி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரே ஒரு லாகிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா மற்ற லாகிங் வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா டாப்பிக்கிலும் ஒரே ஒரு டெக்னாலஜியாச்சும் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்க வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து JDBC. JDBCனா பேசிக்கலி வந்து ஒரு டேட்டா பேஸ் கூட நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இதுதான் வந்து JDBC. இதில் வந்து JDBC டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எப்படி வந்து MySQL கூட, MongoDB கூட, PostgreSQL கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நல்லா கற்று வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங். நிறைய பேர் வந்து ஜாவாவில் டெஸ்டிங்க்கு போகிறதுக்குமே வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை இன்க்ளூட் பண்ணுறேன். டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டெஸ்டிங் பண்ணணும். யூனிட் டெஸ்டிங்க்கு வந்து JUnit யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து TestNG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. இது ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூனிட் டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் டெஸ்டிங். இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டர்ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அண்ட் தென் JMeter இருக்குது. JMeter யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டெகிரேஷன் மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து எப்படி லோட் டெஸ்டிங் பண்ணுறது அப்படின்றதுமே பண்ண முடியும். ஒரே டைமில் கன்கரண்ட்டாக ஒரு 100 ரெக்வஸ்ட் 200 ரெக்வஸ்ட் எப்படி நீங்கள் அடித்து உங்களோட சர்வர் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா JMeter வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து மாக்கிட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது. மாக்கிட்டோ வந்து பேரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாக் அப்படின்னு இருக்கும். மாக்னா என்னதுன்னா ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இதுதான் வந்து மாக்கிட்டோ வந்து எக்ஸாக்ட்லி பண்ணுது. ஸோ மாக்கிட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் ரெடி ஆகலை அப்படின்னு நினச்சிங்க, இல்லை உங்கள் பேக் எண்ட் ரெடி ஆகலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த API வந்து நீங்கள் மாக் பண்ணி அந்த API க்கு நீங்கள் ரெக்வஸ்ட் அடித்து அது எப்படி ஒர்க்
ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் டேட்டா பேஸ் கனெக்ஷன், வெப் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து எந்த கிளாஸஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் எந்த கிளாஸஸ்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, எந்த கிளாஸஸில் வந்து அப்நார்மலான பிஹேவியர் இருக்குது அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மொக்கிட்டோ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா டாபிக்ஸுமே வந்து எந்தெந்த சேனல்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து குணால் குஷ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இதில் வந்து ஊப்ஸுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் டிஎஸ்ஏ கற்றுக்கணுன்னாலுமே வந்து நான் இந்த சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபார் ஜாவா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த அமிகோஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டெலிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இவர் பேர் வந்து நவீன் ரெட்டி. இவர் போட்ட வீடியோஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோஸ் ஃபார் ஜாவா அப்படின்றது நான் சொல்வேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஏன்னா வந்து ஸ்ப்ரிங்குக்கும் சரி ஈவன் வந்து இந்த கலெக்ஷன்ஸு அண்டு நிறைய அட்வான்ஸ் இந்த ஸ்ட்ரீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இவரோட வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ. அண்டு நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்த்தாலுமே பரவாயில்ல, இந்த வீடியோஸ்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு, நீங்கள் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரோட் மேப் வேணும், இல்லை ஜாவாலேயே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதே கமெண்ட்டுக்கு லைக் கொடுத்தீங்க, இல்லை நிறைய பேர் அதே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் மை இட், கீப் லேர்னிங், பை.